வணக்கம் நண்பா. பொன்னியின் செல்வம் படத்தை நீங்க தியேட்டர்ல பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாத்துட்டு போங்க. அப்பதான் உங்களுக்கு கதை வந்து கிளியரா புரியும். இந்த கதையில நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கும். நம்ம சோழர்களை அடிப்படையா வச்சு உருவாக்குன கதை தான் பொன்னியின் செல்வம். முதல்ல நம்ம சோழர்கள் வம்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய ராஜமா இருந்தது பாத்தீங்கன்னா சோழர்களும் பாண்டியர்களும். இவங்க ரெண்டு பேருக்கு தான் மெயினா யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். பாண்டிய வம்சத்தை வீரபாண்டியன் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து ஆண்டாரு. அதே மாதிரி சோழ வம்சத்தை சுந்தர சோழன் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து ஆண்டாரு. இந்த சோழர் மன்னனோட பசங்க தான் ஆதித்ய கரிகாலன், குந்தவை, காஞ்சிபுரத்துல ஒரு மாளிகை கட்டுறதுக்காக போயிருப்பாரு. இதுக்கு நடுவுல சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய யுத்தமே நடக்குது. அந்த யுத்தத்துல விக்ரம் கேரக்டரான ஆதித்ய கரிகாலன் பாண்டிய மன்னனோட தலையை வந்து வெட்டி எரிஞ்சிடுறாரு. அந்த டைம்ல தான் ஆதித்ய கரிகாலனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. தஞ்சாவூர்ல இருக்கிற அவங்க அப்பாவை பழுவேட்டையர்கள் அவங்க அப்பாவை ஒரு சிறை கைதியா தான் நடத்திட்டு வராங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதனால ஆதித்ய கரிகாலன் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டான வந்திதேவனை கூப்பிட்டு ரெண்டு ஓலைச்சோடியை கொடுத்து விடுறான். ஒரு ஓலைச்சோடிய தஞ்சாவூர்ல சிறை கைதியா இருக்கிற அவங்க அப்பாவுக்கும், இன்னொரு ஓலைச்சோடிய தங்கை குந்தவைக்கும் கொடுத்துட்டு வர சொல்றாரு. இந்த படத்துக்கு பொன்னியின் செல்வன் பேர் வச்சாலும் இதுல ஆக்சுவலா ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம வந்தியத்தேவன் தான். இப்ப வந்தியத்தேவன் ஓலைச்சோடியை கொடுக்கறதுக்காக சோழ நாடு வழியா பாஸ் பண்ணி போகும்போது அங்க இருக்கிற இயற்கை, மக்களோட வாழ்க்கை முறையும் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு போற இவருக்கு பொண்ணுங்களை சைட் அடிக்கிற பழக்கம் உண்டு. போற வழியில வந்திதேவன் அவனோட நண்பனை பார்க்கலாம்னு சொல்லி ஒரு மாளிகை போறாரு. அங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கு. சிவன் பெருசா இல்ல விஷ்ணு பெருசா அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவரோட கேரக்டர் என்னன்னா, யார் என்ன பேசினாலும் ஒளிஞ்சு நின்னு கேக்குறதுதான் இவரோட கேரக்டர். இப்போ இந்த சண்டை நடந்துட்டு இருக்க அந்த டைம்ல வந்திதேவன் நடுவுல வந்து அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில் மண்ணு அப்படின்னு ஒரு பஞ்ச போட்டுட்டு கிளம்பிடுறாரு. இதை பார்த்த நம்பி இவன் யார் ஆய்வன் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காரு. வந்தியத்தேவனும் கிண்டல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஆனா நம்பி வந்தியத்தேவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க. இதை பார்த்த வந்தியத்தேவன் யார் ஆய்வன் நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கான்னு சொல்லி யோசிக்கிறான். அங்க போற வழியில மக்கள் கூட்ட கூட்டமா வந்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஒரு பல்லக்கில இருந்து ஒரு ராணி மட்டும் இறங்குறாங்க. பார்த்தா நம்ம நந்தினி கேரக்டரான ஐஸ்வர்யா. சோழர் பரம்பரையிலேயே இவதான் ரொம்ப அழகா இருக்கா. ஆனா இந்த நந்தினி கேரக்டர் வந்து 60 வயசான பெரிய பழுவேட்டரையர் தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. இதை பார்த்தா கார்த்திக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளவு சின்ன பொண்ணு ஏன் இவ்வளவு வயசான கிழவனை கல்யாணம் பண்ணிருக்கான்னு சொல்லி யோசிக்கிறான். இதுக்கப்புறம் அவனோட நண்பனை பார்க்க மாளிகைக்கு போறான். அந்த மாளிகைக்கு போனப்ப தான் தெரியுது தன்னோட நண்பன் ஆதித்ய கரிகாலனோட குடும்பத்தை அழிக்கிறதுக்காக ஒரு சதி திட்டத்தை தீட்டிட்டு இருக்காங்க. கார்த்திக் கூடயே இந்த சதி திட்டத்தை நம்பியும் சேர்ந்து ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கான். சரி, ஓலைச்சோடியை கொடுக்கும்போது நம்ம இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடலாம்னு சொல்லி கார்த்தியும் அந்த இடத்த விட்டு கிளம்புறோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் சுந்தர சோழன் இருக்கிற மாளிகைக்கு நம்ம கார்த்தி வர. அந்த மாளிகை பாத்தீங்கன்னா சின்ன பருவேட்டரோட பாதுகாப்புல தான் இருக்கு, அதாவது நம்ம பார்த்திபன். ஒரு வழியா அவன் நண்பன் விக்ரம் கொடுத்த ஓலை அவங்க அப்பா கிட்ட போய் கரெக்டா சேர்த்த. அதே நேரத்துல அந்த சதி திட்டத்தை பத்தி சொல்லலாம் ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு சின்ன பருவேட்டையர் பொன்னியின் செல்வன் அதே நேரத்துல குந்தவையும் இங்க இருந்த சேஃபா இருக்காதுன்னு சொல்லி தஞ்சாவூருக்கு. அதே மாதிரி வந்திதேவனும் குதிரையில இலங்கைக்கு போயிட்டு இருக்கு. கூடவே நம்பியும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்திதேவன் இலங்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்திதேவன் கிட்ட சண்டை போட்டு வந்திதேவன் கையில இருந்த ஓலைச்சோடியை புடுங்க. வந்திதேவன் எவ்வளவு போராடியும் அவங்க கிட்ட இருந்து ஓலைச்சோடியை வாங்க முடியும். அப்போ வந்திதேவன் நம்பி கிட்ட என்னை ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்பி இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே, அட மடையா, நீ ஓலைச்சோடி கொடுக்க வந்தவன் உங்க கிட்ட இருந்து ஓலைச்சோடியை புடுங்கிருக்கான் அப்படின்னு சொல்ற. அந்த ஓலைச்சோடி புடுங்கினோட மாஸ்க் எடுத்து பார்த்தா அதுதான் பொன்னியின் செல்வன். இப்போ வந்திதேவனும் பொன்னியின் செல்வனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆறா. இப்போ அந்த இடத்துல ஒரு என்ன தொடர்பு பொன்னியின் செல்வன் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறாரு, இது எல்லாத்தையும் நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.